வணக்கம், இது சமூகம் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மேலும் 7 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் மொத்த எண்ணிக்கை 116 உயர்வடைந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். மகர சிறைச்சாலை வளாகத்துக்குள் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழந்த நிலையில் 4 கைதிகளின் சடலங்கள், 25 கைதிகள் காயமடைந்துள்ளதாக தகவல். யாழ்ப்பாண குடாநாட்டை முடக்குவது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் இல்லை, மக்கள் குழப்பமடைய தேவையில்லை என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவிப்பு. 2024 அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவது நிறுத்தப்படும் என மகிந்தானந்தா தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்திலுள்ள பரமேஸ்வரன் ஆலயத்திற்கு நேரேயுள்ள பண்பாட்டு வாயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றிய மாணவன் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாரால் விடுவிப்பு. வடக்கு பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு இராணுவம் தடை. தனியார் துறையில் பணியாற்றும் ஆண் ஊழியர்களினதும் பெண் ஊழியர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 60 நீடிப்பதற்கு ஊழியர் சேமலாப நிதி சட்டத்தின் திருத்த யோசனை மறைந்து கிடக்கும் பல பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக தொழில் சங்க வட்டாரங்கள் திட்டம். வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் வாழ்வெட்டு கும்பலில் அட்டூழியத்தில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் 3 வீடுகள் அடித்துடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டு முதியவர் ஒருவர் படுகாயம். கொழும்பு மாநகர எல்லைக்குள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்காகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நடத்தப்படும் இலவச நடமாடும் கிளினிக்குகள் அடுத்த மாதம் நடுப்பகுதி வரை நீடிப்பு. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடமாகாண தொற்றுநோய் வைத்தியசாலையில் இன்று முதல் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவிப்பு. தடைகளை உடைத்தறிந்து வெற்றியை நோக்கி பயணிப்பதே எமது உறுதியான கொள்கையாகும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டேமான் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழக்கும் நபர்களின் ஜெனாக்களை பொறுப்பேற்க முஸ்லிம்கள் மறுப்பு தெரிவித்த சில சம்பவம் கொழும்பில் பதிவு. கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்க்கு கொரோனா தொற்று உறுதி. தம்புள்ள கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளை நாளை முதல் 1 காலத்திற்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தம்புள்ள நகர சபை தலைவர் தெரிவிப்பு. நாமல் உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளருக்கு கொரோனா தொற்று உறுதி. அமைச்சர் நாமல் தற்பொழுது தனிமைப்படுத்தலில் உள்ளதாக தகவல்கள் கசிவு. இந்த தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளை அறிய தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.